ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இதில் இருக்கக்கூடிய ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். 8ஆம் வகுப்புலேருந்து எனி டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதம் 40,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரி தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ முடிஞ்சளவு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, மறக்காமல் டெலிகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கு தான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோவை உங்களுக்கு வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் போடுறது ஃப்ரீ தான். ஸோ முடிஞ்சளவு எல்லாமே ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற முழு தகவல்கள் பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் போஸ்ட் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் தேவைப்படும், அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனும் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காக வந்து கொண்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த சைட்டில் ஸ்க்ரால் பண்ணி லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அந்த லிங்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக்ஹியர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் பேஜ் அப்படின்ற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி இந்த பேஜோட சென்டர் வந்தீங்க அப்படின்னா இந்த டவுன்லோட் பேஜ் அதாவது உங்களுக்கான பேஜ் ஓப்பன் ஆனதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டுமே எடுத்துக்கும். ஸோ 10 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இதே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளிக்ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். இந்த கிளிக்ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நீங்கள் எந்த பேஜ் கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேஜ் உங்களுக்கு டவுன்லோடாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா லிங்கும் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதால ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். வாங்கல என்ன மாதிரி ரெக்கமெண்ட் சொல்லியிருக்காங்க அண்ட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஒரு டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பிரிண்ட் அவுட்டாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல உங்களோட பேரை வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்டோட நேம் வித் இனிஷியலோட வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி ஆகலை அப்படின்னா உங்களோட ஃபாதர்ஸோட நேமை இனிஷியலோட ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட்டா ஆஃப் பர்த் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்ற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதாரோட நம்பர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் உங்களோட மெயில் ஐடி வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பாக்ஸை வந்து எம்டியாக விட்டுருங்க. இதில் உங்களோட பெர்மனண்டான ஒரு அட்ரஸ், உங்கள் ஊர் இருக்கக்கூடிய உங்களோட வீடு இருக்கக்கூடிய அட்ரஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட ப்ரெசன்ட் அட்ரஸ், இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதோடய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர், இந்த இதுக்கு மேலே உங்களோட சிக்னேச்சர், உங்களோட கையொப்பம், பக்கத்துலேயே உங்களோட டேட்டு எந்த டேட்டில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட டேட்டையும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட பிளேஸ் எந்த இடத்துலேருந்து நீங்கள் இது பண்ணுறீங்களோ அதோட பிளேஸ் இடத்தையோட நேமை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட டேட்டையும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்கேஸ் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் உங்களுக்கு புரியலை அப்படின்னு நினச்சா கூட ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இந்த அப்ளிகேஷனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கான அப்ளிகேஷனும் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு தமிழ் தான் தெரியும் அப்படின்னா அந்த தமிழுக்கான அப்ளிகேஷனை கூட நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பலாம். பட் நீங்கள் தமிழுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புறீங்க அப்படின்ற போது நீங்கள் தமிழில் தான் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு இங்கிலீஷ்க்கான அப்ளிகேஷன் தான் ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே ஃபில் பண்ணி அனுப்புங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது சில டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பிலாம் நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன டாக்குமெண்டேஷன் வச்சு அனுப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரீசெண்டாக எடுத்துருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஒட்டியும் இருக்கணும். அதாவது இதோட டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒட்டியும் இருக்கணும். அதே நேரத்தில் உங்களோட ரீசெண்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு காப்பி இல்லை ரெண்டு காப்பி கூட நீங்கள் வச்சு கூட நீங்கள் அனுப்பலாம். ஓகேவா, அதே நேரத்தில் செல்ஃப் அட்டாஸ்டு சர்டிஃபிகேட்டர், இதில் என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி வித் செல்ஃப் அட்டாஸ்டோட நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் அனுப்புனா எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதிலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க இல்லையா, இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வித் சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களோட டேட்டா ஆஃப் பர்த் இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வித் ப்ரூஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போனா உங்களோட டேட்டா ஆஃப் பர்த், உங்களோட நீங்கள் பிறந்த ஜாதி உங்கள் பிறந்த டேட்டா ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும்.
ஆதார் நம்பர் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா வித் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே அப்படின்னா உங்களோட ஆதாரோட ஜெராக்ஸ் காப்பியும் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை என்னென்னலாம் வித் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்களோ ஸோ அதோட டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பியாக நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு இன்டர்வியூ டைமில் உங்களை உங்களுக்கு கூப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஜெராக்ஸ் காப்பிலாம் வச்சு அனுப்பிச்சிருக்கீங்களோ அதோட ஒரிஜினல்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் கொடுத்துருக்க ஜெராக்ஸும் ஒரிஜினலும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப்பும் கொடுப்பாங்க. அண்ட் இந்த ஜாப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஜாப்புமே பார்த்திங்கன்னா நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். பட் ஒரு ஜாப்புக்கு ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய எல்லா ஜாப்புக்குமே பார்த்திங்கன்னா ஒரே அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பக்கூடாது. இதில் இருக்க எல்லா ஜாப்புமே நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ இன்கேஸ் ஒரு 10 ஜாப் இருக்குது அப்படின்னா அதில் 5 ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க, உங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா அந்த 5 ஜாப்புமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நீங்கள் ஃபில் பண்ணி போஸ்ட் மூலமாக அனுப்பணும். ஸோ ஒரே அப்ளிகேஷனில் எல்லா ஜாப்புமே நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. மற்றபடி உங்களால் எல்லா ஜாப்புக்கும் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் எல்லா ஜாப்புமே அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாப்போட போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 7 விதமான ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 7th பிளேஸை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி ஸ்டாஃபுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 6,300 சேலரி. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் 8th வகுப்பு பாஸ் அப்படி இல்லைனா ஃபெயிலாகிருந்தால் கூட உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வயது 45 வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி ஒர்க்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 5,000 பார்த்தீங்கன்னா மாத சம்பளம். நீங்கள் 8th பாஸ் இல்லைனா ஃபெயிலாகிருந்தால் கூட உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். 45 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயது வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு சோசியல் ஒர்க்கருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 23,800 வரைக்கும் உங்களுக்கு சேலரி. நீங்கள் 45 இருந்தீங்கன்னா உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கும் 23,000 சேலரி. உங்களுக்கு 45 வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு சைக்காலஜி ரிலேட்டடாக நீங்கள் பிஜி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 12,000 சேலரி. இதற்கு உங்களுக்கு 45 தான் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸும் தெரியணும் அப்படின்ட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கன்சல்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து. இதற்கு உங்களுக்கு 40,000 பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரி. இதற்கும் உங்களுக்கு 45 தான் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்டல், ஆயுஷ், நர்சிங், சோசியல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் ரிலேட்டடாக நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஆக்லரி நர்ஸ் மிட்வைஃப்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 14,000 சேலரி. இதற்கும் உங்களுக்கு 45 தான் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதற்கு நீங்கள் டிப்ளமோ அப்படி இல்லைனா ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்பில் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களோட போஸ்ட் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கக்கூடிய உங்களோட டாக்குமெண்டேஷன்லாம் எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த மெம்பர் ஆஃப் செக்ரட்டரி அப்படின்லேருந்து 2561-9209 அப்படின்ற இந்த அட்ரஸ் இருக்கு இல்லையா, இந்த அட்ரஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். 29/9/2023 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே உங்களோட போஸ்ட் கிடைக்கிற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.